Hello friends, welcome to Latha Vin Samayal. இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி கிரேவி செய்யிறதுக்கு நாட்டுக்கோழியை எடுத்து மே தோல் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் முட்டையும் இருக்குது, மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை பொறிஞ்சு வரட்டும். ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் வதங்கட்டும், அதுக்குள்ளேயே அதுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு இந்த சைஸ் தேங்காய் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக அஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மசால் தூள் ஒரு ஸ்பூனு, சின்ன சின்னதாக பூண்டு பல் ஒரு அஞ்சாறு புல் பல் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி சின்ன துண்டு, ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். எதையுமே நான் வறுக்கலை, பச்சையாக தான் அரைக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும். முட்டையை மட்டும் சேர்க்கலை, குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கிறலாம். சிக்கனை நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துடலாம். அதையும் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வதக்கணும். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கிறணும். எல்லாமே பச்சையாக அரைச்சதுனால இதில் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறணும். வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். அதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கிறலாம். செமி கிரேவி தான் வைக்க போகிறேன், அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும். கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்குது. இப்போ எடுத்து வச்ச முட்டையும் சேர்த்துடலாம். ஒரு கொதி வரவும் குக்கரை மூடி வச்சிடணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 சவுண்டு வரட்டும். நாட்டுக்கோழி நல்லா வேகணும். குக்கரை திறந்தாச்சு. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லே வச்சு லேசாக கொதிக்க வச்சுக்கிறலாம். மசால் வாசம் போயிடும். மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம். நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மட்டன்லேயும் செய்யலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.